இந்த உலகத்தில் மனிதர்களை மாத்திரம் பார்த்து விடக்கூடாது. ஒவ்வொரு நாட்டில் உள்ள மனிதர்கள், ஒவ்வொரு வகையினர்கள், ஒவ்வொரு இனத்தவர்களுக்கு ஒவ்வொரு நோய் பிடித்திருக்கிறது. ரெண்டும் இல்லை, நீ எந்த குரூப்போட சேரணும் என்ற அவசியம் இல்லை. குரூப் இசத்த குர்ஆன் ஏவல்ல. எங்கட பக்கம் வாங்க, உங்களோட பக்கம் போங்க, புது புது பெயர்களை உருவாக்குங்க, அரபு பெயர்கள், இங்கிலீஷ் பெயர்கள், இதெல்லாம் வாங்க. பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். إن الذين آمنوا وعملوا الصالحات إنا لا نضيع أجر من أحسن عملا أولئك لهم جنات عدن جنات عدن تجري من تحتهم الأنهار يحلون فيها من أساور من ذهب ويلبسون ثيابا خضرا من سندس وإستبرق متكئين فيها على الأرائك نعم الثواب وحسنت مرتفقا واضرب لهم مثلا رجلين جعلنا لأحدهما جنتين من أعناب وحففناهما بنخل وجعلنا بينهما زرعا كلتا الجنتين آتت أكلها ولم تظلم منه شيئا وفجرنا خلالهما نهرا وكان له ثمر فقال لصاحبه وهو يحاوره أنا أكثر منك مالا أنا أكثر منك مالا وأعز نفرا أعوذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات وعملوا الصالحات إنا لا نضيع إنا لا نضيع أجر من أحسن عملا أجر من أحسن عملا أولئك لهم جنات عدن جنات عدن تجري تجري من تحتهم الأنهار من تحتهم الأنهار يحلون فيها يحلون فيها من أساور من أساور من ذهب من ذهب ويلبسون ويلبسون ثيابا خضرا ثيابا خضرا من سندس من سندس واستبرق واستبرق متكئين فيها فيها على الأرائك
نعم الثواب وحسنت مرتفقا سورة الكهف உடைய 30வது வசனம் 31வது வசனம் சென்ற பாடத்திலே நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹக்கை மறுத்தவர்களுக்கு கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கும் நரகம் எப்படிப்பட்டது என்பதை அல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்தினார் அந்த நரகத்துடைய தண்ணீர் அது எந்த அளவு சூடாக இருக்கும் முகத்துடைய சதைகளை எல்லாம் எவ்வாறு அது பொரித்து விடும் என்ற விடயங்களை அல்லாஹ் சொல்லி எங்களை எச்சரித்தார் இன்று இந்த இரண்டு வசனங்களில் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையில் யார் ஈமான் கொண்டு நல்லமல் செய்வார்களோ ஏனென்றால் இந்த உலகத்தில் மனிதர்களை மாத்திரம் பார்த்து விடக்கூடாது ஒவ்வொரு நாட்டில் உள்ள மனிதர்கள் ஒவ்வொரு வகையினர்கள் ஒவ்வொரு இனத்தவர்களுக்கு ஒவ்வொரு நோய் பிடித்திருக்கிறது ஆனால் அனைத்து நோய்களையும் தாண்டிதான் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தந்த ஒரே ஒரு மருந்து ஈமான் சாலிஹான அமல் உலகத்தில் எந்த திசையில் வாழ்ந்தாலும் சரி நீங்கள் காபாவில் வாழ்ந்தாலும் சரி மதீனாவில் வாழ்ந்தாலும் சரி ஸ்ரீலங்காவில் வாழ்ந்தாலும் சரி யூரோப்பில் வாழ்ந்தாலும் சரி கனடாவில் வாழ்ந்தாலும் சரி எங்கு வாழ்ந்தாலும் ஈமான் சாலிஹான அமலை மாத்திரம் விட்டுவிடக்கூடாது இரண்டும் தான் எங்களுடைய வாழ்க்கையுடைய அத்திவார் இந்த ஈமான் சாலிஹான அமல் இல்லாதவர்களை பார்த்து நீங்க சந்தோஷம் அடைஞ்சிடாதீங்க ஏன் அவங்க தோல்வியில் இருக்கிறாங்க தெளிவான விடயம் யாரிடத்துல தொழுகை இல்லை நீங்க அவரை பார்த்து சந்தோஷப்பட்டுறாதீங்க நல்ல வசதியா வாழ்றாரே யாரிடத்துல நோன்பு இல்லை யாரிடத்துல ஜக்காத் இல்லை இல்லை பாருங்க அவர் நல்லா வாழ்றார் இல்லை அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகா அல்லாஹ் என்ன சொல்லிட்டான் இல்லல்லதீன ஆமனு وَعَمِلُ الصَّالِحَاتِ காலத்தின் மீது சத்தியம் செய்து மனித சமூகம் நஷ்டத்தில் இருக்கு ஆனா ஈமான் சாலிஹான அமல் செய்தவர்களை தவிர அதே விடயம் தான் இங்கேயும் إِنَّ الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ நிச்சயமாக யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்வார்களோ வேறொன்றும் இல்லை நீ எந்த குரூப்போட சேரணும் என்ற அவசியம் இல்லை குரூப்பிசத்தை குர்ஆன் ஏவல்ல எங்கட பக்கம் வாங்க உங்களோட பக்கம் போங்க புது புது பெயர்களை உருவாக்குங்க அரபு பெயர்கள் இங்கிலீஷ் பெயர்கள் இதெல்லாம் வாங்க எந்த குரூப்போடையும் சேரத்தவர் பத்து பேர் சேர்ந்த குரூப் தெரிந்தானே அஞ்சு பேர் சேர்ந்த குரூப் இல்லை ஈமான் சாலிஹான அமலை பற்றி யார் பேசுகிறாங்களோ சேர்ந்து கொள்ளுங்க அவ்வளோதான் ஏன் குர்ஆன் நல்லா பல இடத்துல சொன்ன முடியும் அது நீங்கள் என்ன குரூப்பில் இருந்தாலும் பரவாயில்ல ஈமான் சாலிஹான அமல் இருக்குதா நீங்கள் வெற்றித வத்தவாசவ் பில் ஹக்கி வத்தவாசவ் உண்மையை உபதேசம் பண்ணணும் அடுத்த பொறுமையை கொண்டு அவ்வளோ இப்போ இந்த இடத்துல சூரா கஹஃபில் அல்லாஹ் சொன்ன விடயம் என்ன இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் நிச்சயமாக ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்கிறார்களே அப்போ ஈமான் என்ன
ஈமான் என்ற ஈமான் எங்க இருக்குது? ஈமான் நாக்கிலையா உள்ளத்திலையா? உள்ளத்தில். கலிமா தான் நாக்கில. நாங்கள் குர்ஆன் மதரசாக்கள்லே படிச்சிட்டோம், ஆமந்து பில்லாஹி வமலாயிகதிஹி வகுதுபிஹி வருசுலிஹி. ஆ அடுத்து என்ன? வல் யௌமில் ஆஹிர். அடுத்து என்ன? வல் கத்ரி கைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இந்த ஆறு தான் ஈமான். இப்போ நாங்கள் யாரும் அல்லாவை பார்த்ததில்லை, அல்லாவை பார்த்த ஒத்தரும் இல்லை, பார்க்காம நம்பிட்டோம். ஆமந்து பில்லா உண்டு. ரெண்டாவது என்ன? வமலாஇகதிஹி. நாங்கள் எந்த மலக்கையும் பார்த்தது இல்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ் ஸலாம் அதை பார்த்துருக்கோமா? பார்க்காம நம்பிட்டோம். மூணாவது வகுதுபிஹி, வேதங்களை எழுத்துத்தனை பார்த்தோம், இறங்குறதை பார்க்கலையே, நம்பியிருக்கிறோம். நான்காவது வருசுலிஹி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டமா நாங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டமா நாங்கள், ஒருத்தரும் பார்க்கலி, நம்பியிருக்கிறோம். அடுத்தது வல் யௌமில் ஆஹிர், எங்கட மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படி நம்பாடி தஃப்சீரில் எங்களுக்கு என்னத்துக்கு, இந்த பாடமெல்லாம் இந்த குர்ஆன் எல்லாம் நாங்கள் என்னத்துக்கு ஓதணும்? மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது நம்பியிருக்கிறோம். ஆறாவது கதிர், நல்லதோ கெடுதியோ எங்கிருந்து வருது? யல்லா, நீ முடிவு எடுக்கிறது தான், நாங்கள் யாரும் வெறுக்கல. ஒரு இமாமிடத்தில் அவரை மகன் சொல்கிறாரு, பாப்பா நானும் நீங்கள் தான் தாஜ்யத்துக்கு எழும்பினது, எல்லாம் என்ன இப்படி தூங்குறான்னு சுப தாஜ்யத்துக்கு எழும்பாமல். இன்றைக்கு சமூகத்தில் நடந்த ஆகப்பெரிய மடத்தனம் என்ன தெரியுமா? குர்ஆன் தெரியா, இல்ம் இல்லை, என்ன இல்லை. ஆனால் எல்லோரும் இல்முள்ளவங்க என்ற ஒரு நினைப்பு இருக்குது. இல்ம் இல்லைன்ட்டு நான் ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? குர்ஆன் தெரியா. ஆறாவது கதிர், நல்லதோ கெடுதியோ எங்கிருந்து வருது? யல்லா, நீ முடிவு எடுக்கிறது தான், நாங்கள் யாரும் வெறுக்கல. அப்போ இந்த ஆறு விடயத்தை நம்பினதுக்கு பேர் தான் என்ன? ஈமான். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீனா ஆமனூ, நிச்சயமாக ஈமான் கொண்டு. அடுத்தது என்ன? வஅமிலுஸ்ஸாலிஹாத், சாலிஹான அமல் செய்றாங்க, நல்ல அமல். அப்ப நல்ல அமல்ல முதலாவது அமல் தான் தொழுகை. ஃபர்தான தொழுகையில் பேண்டுதலா தொழுகிறோம், வருட வருடம் நோன்பு பிடிக்கிறோம், வருட வருடம் ஜக்காத் கொடுக்குறோம், ஹஜ்ஜு கடமை இருந்தால் ஹஜ்ஜை செய்கிறோம், ஏனே இபாதத்துகளை செய்கிறோம். வாமிலு சாலிஹாத். அல்லாஹ் சொல்றான், இன்னா லா நுதீஉ அஜ்ர மன் அஹ்ஸன அமலா. இந்த அழகான அமல் செய்யக்கூடியவர்களுடைய கூலியை ஒரு நாளும் நாங்கள் வீணாக்க மாட்டோம். இந்த இடத்துல அழகான அமலா அதிகமான அமலா, இதான் இந்த இடத்துல ஆக முக்கியமான கேள்வி. அல்லாஹ் சொன்னது அஹ்சனு அமலா. அல்லாஹ் என்ன சொன்னது? அப்போ அஹ்சனு அமலாண்டா என்ன? அழகான அமல். அழகான அமலண்டா என்ன? இப்போ எங்கட நாங்கள் விளங்கிய ஒரு விடயம், அதிகமான அமல். அதிகமான அமலுக்கு மதிப்பல்ல, அக்சரு அமலாண்டு சொல்ல இல்லை அல்லாஹ். அல்லாஹ் சொன்ன அஹ்சன். அப்போ அழகான அமலண்டா என்ன? இன்றைக்கு சமூகத்தில் நடந்த ஆகப்பெரிய மடத்தனம் என்ன தெரியுமா? குர்ஆன் தெரியா, இல்ம் இல்லை, என்ன இல்லை. ஆனால் எல்லோரும் இல்முள்ளவங்க என்ற ஒரு நினைப்பு இருக்குது. இல்ம் இல்லைன்ட்டு நான் ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? குர்ஆன் தெரியா. நான் தான் சொல்கிறேன், இல்ம் இல்லைன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் குர்ஆன் தெரியா, அவ்வளோதான். இந்த சூரா கஹ்ஃப் இருக்குதானே, இப்போ நீங்கள் உங்களோட ஊரில் 5000 பேர் 10000 பேர் உங்களோட ஊரில் இருக்கிறாங்களா? இந்த டொரண்டோவில், இந்த ஸ்காப்ரோவில், சரி சூரா கஹ்ஃப் தெரிஞ்ச ஒரு 10 பேர் வாங்கன்னு கூப்பிடுங்களேன், பார்ப்போம், கூப்பிடுங்களேன். சூரா கஹ்ஃப் தெரிஞ்சாக்கள் 10 பேர்,
ஒரு ஜுசு தெரிஞ்சவங்க ஒரு பத்து பேர் வாங்க, உங்களுக்கு விளங்கும். அது செக் பண்றதல்ல. இது இந்த அறிவு கணக்கெடுக்கப்படாத அறிவாக மாற்றப்பட்டு விட்டது, அவ்வளவுதான். அப்ப இல்மில்லாத அமல் என்ன? அசன் இல்லை, அழகில்லை. இப்ப அழகான அமல் என்ற அறிவோட அமல் செய்யும். இப்ப நாங்க இடத்துல ஃபிக்ஹ், வபு, தஃப்ஸீர் வபு செய்யறோம். அழகா நல்லா ஓதி போட்டு இந்த ஸ்காபுரோவில் கனடாலைக்கு ரெண்டு பேரை பலாய விடத்தை கழுவினோம்டா இப்படி இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்ச அமலை நாசமாக்கிட்டோம். அதான் இல்மில்லை. சொல்லுவாங்களே பழைய ஆக்கள் சொல்லுவாங்க, ஒரு அசரத் பயாம் பண்ணினாராம் தலப்பாட சிறப்பை பற்றி. தலப்பா கட்டணும், தலப்பா கட்டணும்னு. இவன் என்ன செஞ்சான்? இல்மில்லாதால் கீழே உடுத்திருந்த சாரனை கலத்தி தலப்பா கட்டிட்டான். தலப்பா முக்கியமா, அவுரத்து முக்கியமா? இல்ம் இல்லை, என்ன இல்லை? இல்ம் இல்லை. இல்ம் இல்லாட்டி வர பிரச்சனை இதுதான். நான் பெரிய அமல் செய்கிறேன்னு நினைப்பாங்க. சொன்னாங்க ஒரு இமாம் இடத்துல அவரை மகன் சொல்றாரு, பாப்பா நானும் நீங்கள் தான் தாஜ்யத்துக்கு எழும்பினது எல்லாம் என்ன இப்படி தூங்குறான் சுப தாஜ்யத்துக்கு எழும்பாம. இமாம் சொன்னார் மகனை பார்த்து, மகன் நீ எனத்துக்கு எழும்பினாய், நீ தூங்குறிச்சுத்தானே, உன்னை விட அவங்க சிறந்தவங்களாயிட்டாங்களே. ஏன் பாப்பா? அவங்க யாருடைய குறையையும் பேசாமல் தூங்கிட்டு இருக்கிறாங்க, நீ தாஜ்யத்துக்கு எழும்பிட்டு அவங்களோட குறைய பேசிட்டியே. இன்றைக்குள்ள பெரிய முசீபத்து என்ன தெரியுமா? நோய் என்ன தெரியுமா? தன்னை பார்க்கறதில்லை, எறாளை போல தண்ட தலையில் இருக்குது நிறைய பி. பார்க்கறது மற்றவனத்தை, அவன் என்ன செய்கிறான், இவன் என்ன செய்கிறான், அவன்ட குறை என்ன, இவன்ட குறை என்ன? இதால் உள்ள நஷ்டம் என்ன தெரியுமா? எங்களுடைய எல்லா அமலும் அழிந்து விடும். சொல்லுவாங்க உலமாக்கள், நீங்கள் யாரையாவது பற்றி பேசுகிறதா இருந்தால் அவங்களோட உம்மா வாப்பா பற்றி பேசு. ஏன் தெரியுமா? அவங்களும் நன்மை போட்டுமே. என் அம்மா அவ்வளோ கெட்டவள், பேசுங்க. உங்களோட எங்களோட வாப்பா அவ்வளோ கெட்டவன், பேசுங்க. ஏன் நன்மை போட்டுமே. உண்டு, ஒரு இமாம் இருந்தாங்க, இமாம் நவவி ரஹிமஹுல்லா. இமாம் நவவி என்றால் அதுக்கார் எழுதினவங்க, ரியாது சாலிஹீன் எழுதினவங்க, பெரிய இமாம். இந்த இமாமுக்கு ஜமாலுத்தீன் ரீமி என்ற ஒரு இமாமும் இருந்தார் அந்த காலத்தில். அவர் இமாம் தான், அவரும் மௌலவி தான். இவர் இமாம் நவவி ரஹிமஹுல்லா ஒளி ஏசுறது. ஆனால் இமாம் நவவி ரஹிமஹுல்லா ஒன்றுமே பேச மாட்டாங்க. தம்பி என்ற கிதாபுக்கு இவர் தான் விரிவுரை எழுதினார், ஜமாலுத்தீன் ரீமி. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலான் ரஹிமஹுல்லா துரருல் காமினா என்ற கிதாப் எழுதுகிறாங்க. ஜமாலுத்தீன் ரீமியுடைய சக்கராத்தில் ஜமாலுத்தீன் ரீமியுடைய நாக்கு வெளியே வந்துட்டு, நாக்கு வெளியே வந்தேன்டா, நாயிட நாக்கு இருக்குது, நாக்கு வெளியே தான் நெறி. நாக்கு வெளியே வந்தால் முகமெல்லாம் கருத்துட்டு ஜமாலுத்தீன். என்ன செய்கிறது? இப்போ மக்கள் எல்லாம் மையத்தை பார்க்க வராங்க, மக்கள் எல்லாம் மையத்தை பார்க்க வராங்க. என்ன செய்கிறது? மையத்தை குளிப்பாட்டக்குள்ள மறைச்சி குளிப்பாட்டுறாங்க. ஒரு பூனை ஒன்று வந்து அப்படியே நாக்கை கடிச்சிட்டு போய் எழுதிட்டு. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலான் ரஹிமஹுல்லா எழுதுகிறாங்க, அல்லாஹ் அந்த மையத்தை பார்த்து அவ்வளோ பேருக்கும் அத்தாட்சியாக மாற்றினான். இதற்கு பிறகு நீங்கள் யாரும் யாருடைய பலாயையும் கழுவக்கூடாது. மற்றவனை பற்றி பேசுறத நிறுத்தணும் என்கிறதுக்கெல்லாம் ஒரு ஆதாரமாக மாற்றினான் இந்த சம்பவத்தை. ஒரு ஆதாரமாக அல்லாஹ் மாற்றினான், லேசானது அல்ல. நல்லா தொழணும், நல்லா இபாத செய்யணும். ஓட்டபேக் ஆயிடப்பட, ஓட்டபேக்னா என்ன? மக்களுக்கு சாப்பாடு கொடுக்குற நல்ல அமல், முகஸ்துதி கொடுத்துடப்படாது.
கொடுத்து போட்டு சொல்லி காட்டினேயும் விடாது. அதோட நல்ல கொடுக்காம இருக்கிறது. சம்பவங்கள் உங்களுக்கு பார்க்கலாம். ரெண்டாவது ஒரு பெரிய ஒரு பாவம் தான் சுண்ணத்தை அவமானப்படுத்துறது. உங்களுக்கு தாடி வைக்கேலா வைக்கேலாட்டி சும்மா இருக்கு, அவமானப்படுத்தாதே. இன்னைக்கு இந்த பாவம் என்று கருதாம செய்யற பாவம் தான் தெரியாம காலையில் எழும்பினதிலிருந்து மாலையில் தூங்குற வரைக்கும் இந்த ஃபோனை திறந்தா எத்தனை ஆயிரம் பேரை பற்றி இன்றைக்கு பேசுகிறோம் நாங்கள். அவனை பற்றி இவனை பற்றி அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்கட சக்கராத்தில் நாக்கு நீளாம இருக்கும். சக்கராத் காட்டி கொடுத்துருவோம் எல்லாத்தையும். நாங்கள் என்ன பாவம் செஞ்சோமோ அதில் ஆகப்பெரிய பாவம் தான் அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும், மற்றவனுக்கு ஏசுறது, மற்றவனை இட்டு கட்டுறது, மற்றவனுடைய குறைய பேசுறது. சம்பவங்கள் உங்களுக்கு பார்க்கலாம். ரெண்டாவது ஒரு பெரிய ஒரு பாவம் தான் சுண்ணத்தை அவமானப்படுத்துறது. உங்களும் தாடி வைக்கேலா வைக்கேலாட்டி சும்மா இருங்க, அவமானப்படுத்தாதே. உங்களுக்கு மிஸ்வாக் செய்யலா விட்டுருங்க. அபூ சலமா என்றொருவன் இருந்தார். இமாம் மிஸ்வாக்குடைய சிறப்பை பயான் பண்ணுறார் பள்ளியில். இப்போ இவன் என்ன செஞ்சான், இவனுக்கு தாங்க முடியாமல் முன்னுக்கு வந்து நின்று அந்த மிஸ்வாக்கை பின்துவாரத்தில் வச்சு காட்டினான். இந்த மிஸ்வாக் வாயை சுத்தம் செய்கிறதுக்கல்ல, இந்த மிஸ்வாக் பின்துவாரத்தை கிளீன் பண்ண தான் நல்லோம். அல்லாஹ் இவனுடைய சக்கராத்திலையும் காட்டினான். பிதாயா வனிஹாயா உலைமா இவரு கதீர் ரஹிமஹுல்லா இந்த சம்பவத்தை எழுதுறாங்க. இவனுடைய சக்கராத்தில் என்னண்டா, இவன் பின்துவாரத்தால் மிருகம் ஒன்று வெளியாயிற்று. என்ன செய்யலாம் எங்களுக்கு சொல்லுங்கள். நாக்கு நீண்டா என்ன செய்ய போறீங்க? பின்துவாரத்தால் மிருகம் ஒன்று வெளியே வந்தால் என்ன செய்ய? அந்த நேரம் கத்துறான், சத்தமிடுறான், கூச்சலிடுறான். அண்ட வீட்டு பக்கத்து ஊடு மக்கள்லாம் சேர்ந்துட்டு எவ்வளோ அவமானம். எல்லாருக்கும் தெரியும் இவர் பள்ளி வாசல்ல மிஸ்வாக்க அவமானப்படுத்தி எல்லாருக்கும் தெரியும். அதே இடத்தால வெளியே வந்துட்டு மிருகம் எழுதுறாங்க. அதனுடைய தலை மட்டும் நாலு விரல் சைஸ். மகள் என்ன செய்தாங்க, போய் அந்த மிருகத்துக்கு அடிச்சாங்க. மிருகம் செத்துட்டு, செத்ததோட வாப்போம் அப்படியே அவடத்திலே செத்துட்டார், மௌத்தாயிட்டார். அதனால் எங்கட நாங்கள் தெரியாமல் செய்கிற பாவங்களில் கவனமாக இருக்கும். அல்லாஹ் அந்த இடத்துல சொன்னது என்ன தெரியுமா, இன்னல் லதீனா ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் இன்னா லா நுதீஉ அஜ்ர மன் அஹ்ஸன அமலா. அழகான அமல் செய்கிறவங்கட கூலியை நான் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டேன், வீணாக்க மாட்டேன். அழகான அமல் என்றால் அதுதான், நல்லா தொழணும், நல்லா இபாத செய்யணும். ஓட்டபேக் ஆகிடப்படாது. ஓட்டபேக்னா என்ன, தண்ணி நிறைக்கிறதா பேக் நிறைய, ஆனால் ஓட்ட குர்ஆன் ஓதுற தொழுற சதக்கா எல்லாம் நடக்குது, ஆனால் பேக் என்ன, ஓட்ட வாய் சரியில்லை. எங்கடை நாங்கள் மற்றவண்ட பலாய் கழுகிறால் எப்போ பார்த்தாலும் எங்களோட தொழில் வந்து கொசுட தொழில் தான். கொசு என்ன செய்யும், பூவில் போய் மொய்க்குமா கொசு, இல்லாட்டி மற்றவன நஜீஸில் போய் நிற்குமா? எங்கடா நஜீஸ் இருக்கு, ஒத்தொத்தோட நஜீஸ் எந்தெந்த வீட்டில் வெளியாகுதுன்னு அதுக்கு தெரியும். இப்போ மனிதர்களில் விளங்கி கொள்ளுங்க, மற்றவனை பற்றி கதைக்கிறவன் கொசுவை போல. தேன் பூச்சி இருக்குது நல்லது எடுக்கும், பூக்களில் போய் நின்று என்ன செய்யும், தேனை கொண்டு வரும். அதான் சொல்லுவாங்க குன் கது குன் கன்னஹ்லா, தேன் பூச்சியை போல எரி, லா தகுன் கதுபா, கொசுவை போல இருந்துறாது, அமல் அழிஞ்சிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சொன்ன விடயம், இன்னா லா நுதீஉ அஜ்ர மன் அஹ்ஸன அமலா, அழகான அமல் செய்தவருடைய கூலி அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் ஒரு நாளும். அப்ப
வாழ்க்கையில் முயற்சி பண்ணணும், அழகான அமல் செய்யும். கொஞ்சம் மறந்தாலும் பரவாயில்லை. சுபஹு 50 ரக்காத் இல்லையே, சுபஹு எத்தனை ரக்காத்? 2 ரக்காத். அழகாக தொழணும், அழகாக சூரா ஃபாத்தியா ஓதி அழகாக தொழணும். கொஞ்சம் தான் தபாரக்கல்லதி 30 சுஆயத்து தான், அழகாக ஓதும், நல்லெண்ணத்தோடு ஓதும். மக்களுக்கு சாப்பாடு கொடுக்குற நல்ல அமல், முகஸ்துதி கொடுத்துடப்படாது, கொடுத்து போட்டு சொல்லி காட்டினேயும் படாது, அதோட நல்ல கொடுக்காம இருக்குது. அதோட நல்லம் என்ன? அஹ்ஸனு அமல்னா என்ன? சாப்பாடு கொடுக்குறீங்க மறைச்சிருக்கு, சதக்கா கொடுக்குறீங்க என்ன செஞ்சிருங்க மறைச்சிருங்க, மௌனமா இருந்துருங்க, சொல்லி காட்டுறாதீங்க. அஹ்ஸனு அமல் அல்லாஹ் சொல்றான், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்தது உங்களில் யார் அழகான அமல் செய்கிறார் என்று பார்க்கத்தான். வேறொன்றுக்கும் இல்லை. ஏன்னா 60 வருஷம் எங்களோட வாழ்க்கை, கொஞ்ச கால வாழ்க்கை, அதில் அதிகமாக அமல் செய்யலை எங்களுக்கு. முகஸ்துதி இல்லாத, பெருமை இல்லாத, வஞ்சகம் இல்லாத அமல்களை செய்வோமாக இருந்தால் அல்லாஹ் 4 வகையான இன்பங்களை தருவார். எத்தனை வகையான இன்பங்கள்? 4 வகையான. முதலாவது என்ன? உலாஇக லஹும் ஜன்னது அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹிமுல் அன்ஹார். முதலாவது இன்பம் அவர்களுக்கு அதுன் என்ற சொர்க்கம் இருக்குது. எவ்வளோ சந்தோஷம்! இப்போ நாங்கள் சும்மா தொழ தேவையில்லை, சும்மா நோம்புடிக்க தேவையில்லை, சும்மா சதக்கா கொடுக்க தேவையில்லை. இந்த 4 இன்பத்தையும் நினைச்சி அமல் செஞ்சா சார். முதலாவது இன்பம் ஜன்னத்து ஆதின். எப்படிப்பட்ட சொர்க்கம் தெரியுமா? தஜிரீமில் தஹ்திஹிமுல் அன்ஹார். அவங்களோட சொர்க்கத்துக்கு கீழால் ஆறுகள் ஓடும். சொர்க்கத்துக்கு என்ன ஓடும்? இவ்வளோ பெரிய நீ எல்லாம் ஒரு கல்லும் தூக்க தேவையில்லை, ஒரு செங்கல்லும் தூக்க தேவையில்லை, அழகான அமல் செஞ்சா சரி. முதலாவது இன்பம் உலாஇக லஹும் ஜன்னது அத்ன் தஜ்ரி மின் தஹ்திஹிமுல் அன்ஹார். கீழால் ஆறுகள் ஓடக்கூடிய ஜன்னது அத்ன் என்ற சொர்க்கம். உலகத்தில் உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஈமான் சாலிஹான அமல் உங்கள்கிட்ட இருந்தால் கவலைப்படாதீங்க. சிலவங்க பிள்ளைகளுக்கு ஏசுறது, உனக்கு படிப்பு வருது இல்லை, அது ஏறுறது இல்லை, ஏசவான ஈமான் சாலிஹான அமலை பழக்கம். படிப்பு வருது அல்ஹம்துலில்லா, நல்லா சம்பாதிக்கிற அல்ஹம்துலில்லா, அது மேலே மேலே. உங்களோட பிள்ளை தொழுது, நோன்பு பிடிக்குது, குர்ஆன் ஓதுது, சந்தோஷப்படுது, அல்ஹம்துலில்லா, என் பிள்ளை அல்லாஹ் நல்ல பிள்ளையாக்கி தந்திருக்கிறான், நல்ல பிள்ளையாக்கி. ஈமான் பெரிய பெரிய காரி, ஹாஃபிஸ், மௌலவி, முஃப்தி, தொழுகல், இது சரி வராது, இது சரி வராது. இப்போ முதலாவது இன்பம் உலாஇக லஹும் ஜன்னது அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹிமுல் அன்ஹார். நாங்கள் எங்களை கரைச்சப்படுத்தி கொண்ட நாங்கள் என்ன செய்ய? நாங்கள் மற்றவனை போல வாழ நினச்சிட்டோம், அவரை போல வாழணும், அவோ போல வாழணும். அப்போ எங்களை நாங்களே எங்களை டயர்டாகி கொண்டோம். காலையில் எழும்புறீங்க, ரிஸ்க்கு எழும்புறது வேற, ரஸ்ஸாக்கு எழும்புறது வேற இல்லையா? ஒருத்தர் காலையில் எழும்புறாரு, வேலைக்கு போகிறதுக்காக எழும்பி தொழுகிறார். இரண்டாவது இன்பம் يحلون فيها من أساور من ذهب. الله சொல்றான், தங்க காப்புகள் அவர்களுக்கு ஆபரணமாக அணிவிக்கப்படும். என்ன காப்பு? உலகத்தில் எங்களுக்கு ஹராம், ஆண்கள் உலகத்தில் தங்கம் அணிந்தது என்ன
அல்லாஹ் சொர்க்கத்தில் சொல்றான், யுஹல்லவுன ஃபீஹா மின் அசாவிர் மின் ஜஹப், தங்க வளையங்கள் கையில். சரி, நாங்க இப்போ எங்கட பெண்கள் எவ்வளோ தங்க வளையம் போடுவாங்க கையில்? 5-6 தானே போடுவாங்க, காசி கூடின அளவு போடுவாங்க. ஆனால் கியாமத்தில் நாங்கள் எவ்வளோ தங்க காப்பு போட்டிருக்கோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரி முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ், அன் அபி ஹுரைரத் ரழியல்லாஹு அன் அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், தப்லுகுல் ஹில்யது மினல் முஃமின் ஹைது யப்லுகுல் வுது. இப்போ நாங்கள் இது போகிறோம், நல்லா வுது எடுப்போம். எந்த அளவுக்கு வுது செய்கிறோமோ அந்தளவு தங்க காப்பு. அப்போ சும்மா வுது எடுக்க சொல்லல அல்ல. இப்போ நீங்கள் சுபாவுக்கு எழும்பி சோப் போட்டு முகம் கழுகிறது வேற, வுது எடுக்கிறது வேற. சோப் போட்டு முகம் கழினீங்கன்னா இந்த நன்மை இல்லை உங்களுக்கு. நீயத்து வச்சு வுது எடுத்த அஹ்ஸனு அமல். காலையில் எழும்புறீங்க, ரிஸ்க்கு எழும்புறது வேற, ரஸ்ஸாக்கு எழும்புறது வேற இல்லையா? ஒருத்தர் காலையில் எழும்புறாரு, வேலைக்கு போகிறதுக்காக எழும்பி தொழுகிறார். எல்லாம் வச்சிக்கார் எப்படி? 6 மணிக்கு எழும்பினா போதும், கடைசி நேரம் சுபவ தொழுகிற வேலைக்கு ஓடுற. இவர் எழும்புற வேலைக்கு போதான், சுபவ தொழில் இல்லை. இவர நோக்கம் ரிஸ்க்கு. இவர் எழும்புதல் வேற, ரஸ்ஸாக்கு எழும்புறாரு, ரிசுக் தாரவன் அல்லாஹ் ஃபஜிர், இது வேறு. இதே போல தான் இப்போ நீங்கள் முகத்தை கழுவுறீங்க, இது வேறு, வுது எடுக்கிறது வேறு. வுது எடுத்தால் நீயத்து வரும். அல்லாட கட்டளை நிறைவேற்றுங்க வுதுவில். இதுக்குரிய நன்மை என்ன தெரியுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்தளவு வுது எடுப்பீங்களோ அந்தளவு மூமினுடைய ஆஃபரணம் இருக்குமா அப்படின்டா. உது எடுக்கும் பொழுது கஞ்சத்தனமாக உது எடுக்கப்படாது, உடுப்பெல்லாம் கலத்தி வச்சு இதுவரையும் கழுவணும் கையை. உது எடுக்க உடனே செய்யணும். உதுவுடைய ஃபிக்ஹ் என்ன? இப்போ உதுவுடைய ஃபர்ந்துகள் 6 எங்களுக்கு தெரியும். உதுவுடைய ஃபர்ந்துகள் என்ன? முதலாவது என்ன? நீயத். முதலாவது நீயத். இரண்டாவது என்ன? நீயத்தோடு சேர்ந்த முகத்தை கழுவுறது. மூன்றாவது என்ன? ரெண்டு கைகளையும் முழங்கை உட்பட கழுவுதல். நான்காவது என்ன? தலையை மசுகு செய்தல். ஐந்தாவது என்ன? கரண்டை கால் வரை காலை என்ன செய்கிற? கழுவுதல். ஆறாவது என்ன? தர்தீப், ஒழுங்கு முறைப்படி. இந்த 6 தான் வுதுவுடைய ஃபர்த். வுதுவுடைய சுன்னத் என்ன? அது அதிகம் அறியும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி வுது எடுக்கிறது. மத்மதா, வாய் கொப்பளித்தல். இஸ்தின்ஷாக், மூக்குக்கு தண்ணி எடுத்தல். இஸ்தின்சார், மூக்குக்கு எடுத்த தண்ணீரை சீறுதல், அதுவும் சுன்னத். மதுமலா வேற, வாய கொப்பளிக்கிறது. இஸ்தின்ஷாக்கு வேற, இஸ்தின்சாரு வேற. தண்ணியை மூக்குக்கு எடுக்கணும், மூக்கை சீரும். உதுவை தொடங்குறீங்க, உதுவை தொடங்கி முகத்தை கழுவுறீங்க, தாடிய தஹ்லீலுல் லிஹ்யா, தாடிய கொடைந்து கழுறது என்ன? சுன்னத். அப்போ முகமெல்லாம் ஆபரணம். கையை முழங்கை வரை கழுவுதல் ஃபர்த். ஆனால் இதுவரையும் கழுவலாம், சந்து வரையும் கழுவலாம். இவ்வளோ கழுவினீங்கன்றா கியாமத்துடைய நாள் இவ்வளோவும் காப்பு இருக்கும், தங்க காப்பு. எவ்வளோ பாக்கியம். இவ்வளோ சொல்ல குர் தஹ்ஜீல் ஹதீஸில் வந்து இதெல்லாம் வெளிச்சம் வரையும் கியாமத்தில். நாங்கள் நினைக்கிற மாதிரி வுது சின்னொரு அமல், ஆனால் அஹ்சனு அமல், அழகான அமல் வுது. குர்ஆனுடைய ஆயத், இதா கும்தும் இல ஸலாத்தி ஃபஃஸிலு வுஜூஹகும் வஅய்தியகும் இலல் மராஃபிக் வம்ஸஹு பிரூஸிகும் வஅர்ஜுலகும் இலல் கஅபைன். அல்லாஹ்வுடைய கட்டளை, நினைச்சி செய்யும். தலையை மசூ செய்கிறீங்க, பூர்த்தியானதால. கரண்டை கால் வரை காலை கழுகிறது என்ன? ஃபர்து. ஆனால் முழங்கால் வரை என்ன செய்யும்? காலை கழுவுங்க. அல்லாஹ் தஹ்ஜீல், அப்படியே தங்கத்தால் அல்லாஹ் உடுப்பாட்டுவான் இன்ஷா அல்லாஹ். வுது எடுத்து முடிஞ்சு என்ன செய்வீங்க? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்
وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم اجعلني من التوابين، واجعلني من المتطهرين، واجعلني من عبادك. إن ننم سورك تدية إت واصلم ترك بدي وضو نبي صلى الله عليه وسلم سنارجل இந்த வுதுவுடைய பெருமதி இதுதான். என்ன பெருமதி? நீ எந்த அளவுக்கு வுது எடுப்பீர்களோ அந்த அளவுக்கு மூமினுடைய உடம்பில் அல்லாஹ் ஆபரணம் அணிவிப்பான். இது ஒரு ஆயத்தில் இல்லை, சூரா ஹஜ்ஜுடைய 22-23 ஆயத்திலையும் யுஹல்லவுன ஃபீஹா மின் அஸாபிர மின் ஸஹபின் வலுலுஆ. சூரா ஹஜ்ஜில் அல்லாஹ் சொல்றான், தங்கம் மட்டுமல்ல முத்து லுலு, வலிபாசுஹும் ஃபீஹா ஹரீர், அவங்களோட உடுப்பு எல்லாமே பட்டுதான். இது ரெண்டாவது இன்பம். மூன்றாவது இன்பம் என்ன? وَيَلْبَسُونَ ثِيَابًا خُضُرًا مِّن سُنْدُسٍ وَإِسْتَبْرَقًا. சொர்க்கவாதிகள் ஈமான் சாலிஹான அமலுடையவர்களுக்கு ஆடை அணிவார்கள். என்ன நிறம்? ஹுதுர், பச்சை நிறம். என்ன நிறம் உடுப்பு? சொர்க்கத்துடைய உடுப்பு என்ன? ஹுதுர். மின் சுந்துசிம் வஇஸ்தபரக, சுந்துஸ் பட்டு, இஸ்தபரக் பட்டில் கொஞ்சம் கடினமானது, இதெல்லாம் அவர்களுக்கு அணிவிக்கப்படும். மூன்றாவது இன்பம். நான்காவது இன்பம் என்ன? முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக், அப்படியே கட்டில்களில் சாஞ்சிட்டு இருப்பாங்க. ஏண்டா? சொர்க்கத்தில் தொழுகொண்டும் இல்லை. தொழுகறியா சொர்க்கத்தில்? சொர்க்கத்தில் காசு தேவைப்படுமா? சம்பாதிக்க சொர்க்கத்தில் மனைவிட பிஸி இருக்குதா? மனைவியுடைய பிள்ளைகளுடைய கறி புளி வாங்கணும் ஒன்றும் இல்லை. கட்டில படுத்திருக்கு. முத்தகி நாலு இன்பம் அல்லாஹ் சொல்ற. படுத்துட்டே தான் கட்டில், வேற ஒரு வேலையும் இல்லை. சாப்பாடு சும்மா வருதுன்னா வேற என்ன வேலை இருக்கு? மனைவி பக்கத்தில் வேற என்ன வேலை இருக்கு? அங்கே டாய்லெட்டும் இல்லை. இப்போ இன்பமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு உலகத்தில் கொஞ்சம் அமல் செய்யணும், அவ்வளோ. ஈமான் சாலிஹான அமல் அவ்வளோதான். வேறொன்றும் அல்ல எங்களை கரைச்சப்படுத்தல், கஷ்டப்படுத்தல் எங்களை. அப்படி செய், மலையோட போய் ஒரு 10 மலையை உடைச்சா தான் சொர்க்கத்தை தருவேன், ஒரு 50 கோடியை சம்பாதிச்சுட்டு வச்சுட்டு வந்தால் தான் உனக்கு சொர்க்கம்னு அல்லாஹ் சொல்லல. ஒரு இடத்துல அல்லாஹ் சொன்னது ரெண்டு விடையும், ஒன்று என்ன ஈமான், அடுத்தது என்ன? நாங்கள் எங்களை கரைச்சப்படுத்தி கொண்ட நாங்கள் என்ன செய்ய? நாங்கள் மற்றவனை போல வாழ நினச்சிட்டோம், அவரை போல வாழணும், அவோ போல வாழணும். அப்போ எங்களை நாங்களே எங்களை டயர்டாகி கொண்டோம், கஷ்டப்படுத்தி கொண்டோமே தவிர அல்லாஹ் எங்களை கஷ்டப்படுத்த இல்லை. அல்லாஹ் சொல்லிட்டான், ஈமான் சாலிஹான அமலோட வாங்க, நாலு வகையான இன்பம் தருவேன். முதலாவது ஜன்னத்து அதுன தருவேன், இரண்டாவது தங்க ஆபரணங்கள் அணிவிப்பேன், மூன்றாவது சுந்துஸ் இஸ்தப்ரக் என்ற ஆடைகள் அணிவிப்பேன், நான்காவது முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக், அப்படியே கட்டில்கள் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியாக என்ன சொல்கிறான் தெரியுமா? நிஅம ஸவாபு வ ஹஸுனத் முர்தஃபகா. அந்த சொர்க்கம்தான் உங்களுடைய அமல்களுக்காக சிறந்த கூலி. ஏன் அல்ஹாக்குமுத்த காசுர், எல்லோருக்கும் பாடமான சூரா இந்த அல்ஹாக்குமுத்த காசுர். சூராவில் அல்லாஹ் மூன்று வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்கின்றான். இதை விட பெரிய கூலி இல்லை. நிஅம ஸவாபு வ ஹஸுனத் முர்தஃபகா, நீங்கள் தங்குற இடங்களில் ஆக சிறந்த இடம் சொர்க்கம் தான். தங்குற இடத்துல ஆக சிறந்த இடம் எது? சொர்க்கம்தான் ஆக சிறந்த இடம். சூரா ஃபுர்கான் அல்லாஹ் சொல்றான், ஹாலிதீன ஃபீஹா ஹஸுனத் முஸ்தகரன் வ முகாமா, நீங்கள் நிரந்தரமாக இருக்க போறீங்க அங்கே. ஆகவே
நிரந்தரமாக இருக்கிற வீட்டை கொஞ்சம் இந்த நாள் யோசிங்க. துனியா உலகம் எங்களை ஏமாற்றிவிடக்கூடாது. உலகத்துடைய வாழ்க்கையில் சகோதர சகோதரிகளே, மூன்று வாழ்க்கையை நாங்கள் செய்வோம். உலகத்துடைய வாழ்க்கையில் மூன்று வாழ்க்கையை நாங்கள் செய்யணும். ஒன்று, உலகத்தையும் பார்க்கணும். ரெண்டாவது, பர்சகையும் பார்க்கணும். மூன்றாவது, ஆகரத்தையும் பார்க்கணும். இன்று எங்களுக்கு தெரியும், அதிகமானவர்கள் உலகத்தை மட்டும் சிந்தித்து வாழ்கிறாங்க. அவங்களுக்கு பர்சகில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. பர்சக் என்பது கண்ணை பொத்தினத்திலிருந்து கபிர்ந்து எழும்புவோமே, இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் பர்சகில் வாழ இருக்கிறோம், இதை பற்றி சிந்தனையே எங்களுக்கு இல்லைண்டா. சரி, பர்சக் முடிஞ்சதுக்கு பிறகுதான் ஆகரம் வரப்போகுது. பர்சகை விட பெரியது ஆகரம். இந்த மூன்றும் நாளாந்தம் சிந்திக்கும். அதனால தான் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா, உங்களுக்கு தெரியும் ஆட்சியில் இருந்தவங்க, உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா ஆட்சியில் இருந்தவங்க, அவங்க எப்பையெல்லாம் அல் ஹாக்கு முத்த காசுர் சூரா ஓதுவாங்களோ அழுதுடுவாங்க. ஏன்? அல் ஹாக்குமுத்த காசுர், எல்லோருக்கும் பாடமான சூரா. இந்த அல் ஹாக்குமுத்த காசுர் சூராவில் அல்லாஹ் மூன்று வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்கின்றான். ஒவ்வொரு நாளும் இந்த சூராவை ஓதி கொஞ்சம் நாங்கள் எங்களை ரெடி பண்ணணும், அவ்வளவுதான். அல் ஹாக்குமுத்த காசுர் அல்லாஹ் சொல்கிறான், அதிகத்துவத்தை தேடுவது உங்களை எல்லாம் மறக்கடிக்க வைத்து விட்டது. எதுவரைக்கும் மறக்கடிக்கும் தெரியுமா? நீங்க கபர்களை சந்திக்கிற வரையும் தான். அப்ப உலகத்தை பத்தியும் சொல்லிட்டான், பர்சக பத்தி சொல்லிட்டான். கபருக்கு போயிட்டீங்க என்ன நடக்கும்? கல்லா சௌஃப தஅலமூன், அங்க வந்தது பிறகுதான் உங்களுக்கு விளங்கும். எப்படி பதில் அல்லாடு? உலகத்துல சொல்லி முடிக்கல இதெல்லாம், அங்க வாங்க விளங்கும். திரும்ப வாங்க விளங்கும், உங்களுக்கு அங்க வாங்க விளங்கும். எங்களோட வாப்பாக்கு விளங்கிட்டு, அப்பாக்கு விளங்கிட்டு, எங்களுக்கு தான் விளங்கல்ல. கல்லௌ தாலமுன, அல்லாஹ் சொல்றான் உறுதியா விளங்கும். அங்க வந்தா, அங்க வந்தா உறுதியா விளங்கும். இந்த மூன்று வாழ்க்கையும் நீங்க என்ன செஞ்சீங்க? அங்க வந்தீங்கண்டா லதரவுன்னல் ஜஹீம், நரகத்தை கண்ணால பாப்பீங்க, அப்ப விளங்கும் உங்களுக்கு. நரகத்தன்னும் யாரும் கண்டது இல்லை, நாங்கள் விட்டுட்டு ஓடிடுவோம். இந்த நரகம் என்று வந்ததோடே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட சுஜூதில் விழுந்துருவார், அவ்வளோ பயங்கரம் அது. ஸும்ம லதரவுன்னல் யகீன், அல்லாஹ் சொல்றான் உறுதியான முறையில் பாப்பீங்க நரகத்தை. அந்த நாள் உங்களை எழுப்பாட்டினான், உலகத்தில் தந்த ஒவ்வொரு இன்பத்தையும் பற்றி நீங்க கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள். இந்த ஒரு சூரா போதும், நாளாந்தம் ஓதுவோமாக இருந்தா இந்த மூன்று வாழ்க்கை. உலக வாழ்க்கையில கை நீட்ட சொல்ல இல்லல்லா, உலக வாழ்க்கையில சம்பாதிக்க சொல்றான். அதற்காக ஒரு நாளும் பர்சக மறந்துடப்படாது. நமக்கு மூணு பிள்ளைகள் இருக்குது, மூணு பிள்ளைகள் இருக்குது. மூத்த பிள்ளைய மட்டும் நல்லா பார்த்தோம்னா எங்களை விட அநியாயக்காரன் ஒத்தனும் இல்லை. மூத்த பிள்ளையையும் பார்க்கணும், ரெண்டாவது பிள்ளையையும் பார்க்கணும், மூணாவது பிள்ளையும் மூணு பிள்ளையையும் பார்க்கணும், சமமாக பார்க்கணும். அல்லது மூத்த பிள்ளை கல்யாண காலம் வந்துட்டு அது கூட செலவழிக்கணும், ரெண்டாவது பிள்ளை செலவழிக்கோள், மூணையும் பார்க்கிறோம். இதே போலதான் சகோதர சகோதரிகளே, மூன்று வாழ்க்கை. இந்த மூன்று வாழ்க்கையிலையும் கவனமா இருக்கணும். உலகம் அல்ஹம்துலில்லாஹ் சம்பாதிச்சிட்டோம், எங்கள்கிட்ட இருக்குதா? பர்சக பத்தி யோசிங்க. பர்சகில் என்ன செய்ய போறோம்? பர்சகில் தூங்க போறோம். பர்சகுக்கு என்ன தேவை? ஒவ்வொரு இரவிலும் தபாரக்கல்லதி சூரா ஓதாம தூங்கிடாதீங்க. பர்சகுக்கு தேவை தபாரக்கல்லதி சூரா. சரி, பர்சகையும் கவனிச்சிட்டோம், ஆகிரத்தை கவனிங்க கொஞ்சம். ஓ, மஹ்ஷர் மைதானம் இருக்குது, சிராத் இருக்குது, மீசான் இருக்குது,
நான் பாவம் செய்யப்படாது ஹராத்த விட்டுருங்க வானா இன்னைக்கு ஹராம் ஒருவா ஹதீஸில் வந்திருக்கு சகோதரர்களே வட்டியால் வளர்க்கப்பட்ட உடம்பு அது நரகத்துக்குத்தான் தகுதி இதுக்கு மேலே ஒரு ஹதீஸ் எங்களுக்கு தெரியா வட்டியால் வளர்க்கப்பட்ட உடம்பு நரகத்துக்குத்தான் தகுதி என்றால் இதுக்கு இந்த ஹதீஸுக்கு நான் என்ன விளக்கம் சொல்கிறது இல்லை முதல் எடுக்கிறது வட்டி இல்லை ரெண்டாவது எடுக்கிறது தான் வட்டி என்று யார் சொன்னது உங்களுக்கு முதல் செஞ்சால் பரவாயில்லை திரும்ப தான் பிரச்சினை இந்த ஹதீஸெல்லாம் எங்கே போயிட்டு இப்போ உலகம் மட்டும்தான் சிந்தனையாளர்கள் அதை பார்க்க மாட்டாங்க அதனால் இந்த மூணையும் சிந்தித்து வாழ்கிறவங்க மிக கவனமாக முள்ளுக்கு மேலே வாழ்கிறத போல் வாழுவாங்க ஆகவே எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாழ்க்கையில் வாழும் பொழுது இந்த மூன்று வாழ்க்கையும் சரி செய்து சீதேவிகளாக வாழ்ந்து சீதேவிகள் கூட்டத்தில் யா அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வாயாக ஈமான் சாலிஹான அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் நசீபாக்குவாயாக இன்னைக்கு ஓதின ஆயத்துகளை ஓதி பாருங்க அஊது பில்லாஹி மினஷ்ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னல் லதீன ஆமனூ வஅமினுஸ் ஸாலிஹாதி இன்னா லா நுதீஉ அஜ்ர மன் அஹ்ஸன அமலா أولئك لهم جنات عدن تجري من تحتهم الأنهار يحلون فيها من أساور من ذهب ويلبسون ثيابا خضرا من سندس وإستبرق متكئين فيها على الأرائك نعم الثواب وحسنت مرتفقا اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين